வணக்கம் 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 அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இது மலேசிய தமிழ் ஆசிரியர்களின் கற்பித்தல் தளம் உங்களுக்காகவே வழிநடத்தும் விளையாட்டு இயங்கலை சொல்லும்போது எல்லோருக்கும் வந்து கண்டிப்பா ஆர்வம் மிகுதியாக இருக்கும். அனைவரும் ஆர்வத்துடன் காத்திருப்பீர்கள். ஓகே, முதலாவதாக நீங்க வந்து விளையாட்டு உடை அணிந்திருக்க வேண்டும். ஓகே, இப்ப திரைக்கு முன் மாணவர்கள் அனைவரும் வந்து விளையாட்டு உடை அணிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆசிரியர் பிரகாஷ் காளியப்பன் அவர்கள் ஏற்கனவே நமக்கு வந்து உடற்கல்வி தொடர்பான இயங்கலை சிறப்பாக வழி நடத்தி இருந்தார். அவர் புறப்பாடு நடவடிக்கையில் மிகவும் புகழ்பெற்ற ஆசிரியர். உலக அளவில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அவார்ட் ஆஃப் பஞ்சாப் போன்ற விருதுகள்லாம் பெற்றவர். பல நாடுகளுக்கு சென்றவர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த விளையாட்டு ஜும்பா டான்ஸ் இது தொடர்பாக வந்து நிறைய அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர். அவரை நம் வந்து மலேசிய தமிழ் ஆசிரியர்கள் கற்பித்தல் தளம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆக நம்முடைய பாரதி கிரியேட்டிவ் சேனல் மாணவர்களுக்காக பாடங்கள் மட்டுமல்லாமல் இது போன்று விளையாட்டு உடற்கல்வி தொடர்பான இயங்கலையும் தொடர்ந்து மாணவர்கள் நலத்துடன் இருக்க வேண்டும், மாணவர்கள் ஆரோக்கியத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற இயங்கலை கருத்தரங்குகள், அதாவது இயங்கலை பயிற்சிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இயங்கலை பயிற்சி முதன் முறையாக ஒரு உடற்கல்வி சார்ந்த ஒரு இயங்கலை பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் விளையாட்டு உடையில் தயாராக இருக்கின்றீர்களா? ஓகே, நிச்சயமாக அனைவரும் வந்து ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், நலமுடன் கல்வி கற்க வேண்டும் என்கிற சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயங்கலை பயிற்சி நடைபெறவிருக்கின்றது. ஆகவே ஓகே மாணவர்கள், இன்று 6 மணிக்கு வந்து மேத்தமெட்டிக் கேஎம்சி கேங்குரு மேட்ச் பயிற்சி இருக்கின்றது. ஆக இன்றுதான் நம்முடைய இயங்கலை கருத்தரங்கம் 3.0 இறுதி நாள். ஆக இன்று நீங்கள் இந்த 2 கருத்தரங்குகளிலும் மிக சிறப்புடன் கலந்து கொண்டு பயன்பெற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆக இதற்கு பிறகுதான் உங்களுக்கு நற்சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படும். 19ஆம் தேதிக்கு பிறகு 20, 21, 22, 23, 24 ஜூன் வரைக்கும் கட்டம் கட்டமாக பயிற்சிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு நற்சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படும். ஆகவே நீங்கள் பொறுமையுடன் காக்க வேண்டும். உடனே நாளையிலிருந்து எனக்கு ஏன் நற்சான்றிதழ் கிடைக்கவில்லை என்று கேட்கக்கூடாது. நான் சொன்னது போல 4 நாட்களிலிருந்து 5 நாட்கள் எடுக்கும் எல்லோருக்கும் நற்சான்றிதழ் அனுப்பி வைக்க. சரி, தொடர்ந்து நேரத்தை கடத்தாமல் ஆசிரியர் திரு பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து அந்த இயங்கலை பயிற்சியை வழிநடத்த அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம், நன்றி சார். வணக்கம், மாணவர்கள் நலம் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம கடந்த நமது இயங்கலை வகுப்புக்கு பிறகு சார் சொல்லியிருந்தாரு, எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா. இப்ப இந்த முறை வந்து இத நாளைக்கு இந்த வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்ட பிறகு கூட வாவ் கிரேட் அப்படின்லாம் போட்டீங்கன்னு சொன்னாரு. ஐயா, உங்களுடைய ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நம்மளும் நேரத்தை தாழ்த்தாம நம்மளுடைய ஆக்டிவிட்டி போயிடலாம். முதல்ல இன்றைக்கு வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஏரோபிக் டான்ஸ் இதுதான் நம்ம செய்ய போறோம். நீங்க வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு காலையில மேபி நீங்க வந்து மதியம்லாம் கூட சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருந்துக்கலாம். காலையிலன்றது வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு மேபி இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஏரோபிக் டான்ஸ் வந்து நான் பிகினர் ஸ்டேஜோட லெவல் தான் செய்ய போறேன். ஏன்னாக்கா மாணவர்கள் பல தரப்பு பட்ட மாணவர்கள் முடிஞ்சிருப்பீங்க, நல்லா விளையாடக்கூடியவர்கள் இருக்கலாம், அல்லது ஓரளவு இந்த நடவடிக்கைகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், அல்லது அறவே நடவடிக்கை செய்யாத மாணவர்கள் கூட இருக்கலாம். அதனால இது வந்து யாருக்குமே வந்து பாதிப்பாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிகின ஸ்டேஜ் லெவலில் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். சரிங்களா, ஏறத்தாழ ஒரு 30 நிமிடம் நீங்க இன்னைக்கு காலையில என் கூட சேர்ந்து இந்த உடற்பயிற்சிகளை செய்ய போறீங்க. சரி, நாம் நேரத்தை தாழ்த்த வேண்டாம், தொடர்ந்து நம்முடைய நடவடிக்கைக்கு போயிடுவோம். இங்க இசை இருக்கோம், இசையோடு சேர்ந்து சார் செய்வேன், நான் என்ன செய்யணும் அது தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டியதான். ஓகேங்களா மாணவர்களே? சரி, போயிடலாம். Thank you.
Thank you.
Yeah.
Thank you.
மாணவர்களே, நம்ம ஒரு எத்தனை ஒரு 25 நிமிஷம் இது செஞ்சிட்டோம். ஓகே, இப்படி மற்ற மொழி பாட்டுல போனாக்கா சரி வராதுல, நம்ம தமிழ் பாட்டு ஒண்ணு பார்த்துட்டு அதோட ஒரு நிறைவுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? சரி, நம்ம தமிழ் பாட்டு சார், அப்பப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க சார். ஓகே, வேற இருக்கீங்களா? ஓய்வே எடுக்காம செய்திருக்கீங்க. அருமையான படிப்பு சார், அருமையான படிப்பு சார்.
மகிழ்ச்சி. நானே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன், இவ்வளவு ஓய்வு எடுக்காம சார் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காருன்னு. ஓகே சார், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு காலை பொழுது. நிச்சயமாக மாணவர்கள், நீங்கள் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமோ அதே போல உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் கல்வி கற்பதற்கு. ஆக இன்னைக்கு நீங்க சிறப்பாக இந்த ஏரோபிக் நடனத்தை ஆடியிருப்பீர்கள். ஆசிரியர் திரு பிரகாஷ் அவர்கள் மிக உற்சாகத்துடன் கொஞ்சமும் வந்து அயராமல், நீங்க பாருங்க அரை மணி நேரம் ஆசிரியரால் முடியுது என்றால் நிச்சயமாக மாணவர்களால் உங்களால் முடியும். நீங்க இன்னும் இளமையானவர்கள், இன்னும் எங்களை விட துடிப்பானவர்கள். ஆகவே ஆசிரியர் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு படைப்பை மிக சிறப்பாக செய்தார். ஆகவே தினமும் காலையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இது போன்ற ஒரு நடனத்தை நீங்கள் ஆடினால் மிக உற்சாகமாக நீங்கள் அன்றைய பொழுதை மிக சிறப்புடன் கழிக்கலாம். இது மலேசிய தமிழ் ஆசிரியர்களின் கற்பித்தல் தளம் வழங்கும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு களம். நன்றி சார், நீங்க சிறப்பான ஒரு நடனம் சார். நன்றி சார். ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. ஓகே சார், சரிமான தொடர்ந்து நம்ம இன்று 6 மணிக்கு பெங்கேல் கேஎம்சி ஓகே கேங்குரு மேட்ச் பயிற்சி இன்று இருக்கின்றது 6 மணிக்கு. ஆசிரியர் சீதாலட்சுமி அவர்கள் வருகின்றார். ஆகவே எங்களோடு இணைந்திருங்க, தொடர்ந்து பல நல்ல காரியங்களை, பல நல்ல நடவடிக்கைகளை மாணவர்களுக்காக நாங்கள் முன்னெடுப்போம், மாணவர்களுக்காக செய்வோம். இது பாரதி கிரியேட்டிவ் சேனல் வழங்கும் மாணவர்களுக்கான இயங்கலை கருத்தரங்குகள். மீண்டும் 6 மணிக்கு சந்திப்போம். உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நான் ஆசிரியர் கே பாலமுருகன், அவர் ஆசிரியர் பிரகாஷ் காளியப்பன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.